வணக்க மக்களை வணிகம் செய்வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் பேட் ஐஎம் யுவர் பேட் இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு தொழில் கதை அப்படின்னு தான் சொல்லணும் இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம் என்ன மாதிரி அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்தில் வந்து ஒரு கொய்யா தோப்பு வச்சுருக்கக்கூடிய குடும்பம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக ஹோல்சேல் டீலர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இவங்களே டேரக்ட் சேல் பண்ணுவாங்க கடை கூட கிடையாது கோயில் வாசல் அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல வந்து கொடுப்பாங்க இவங்க இதுலேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க இதன் மூலமா அதிகமான ரெவென்யூ எடுக்காங்க என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஒரு இளைஞர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கூடையில வந்து அடிப்பட்ட பழங்கள் லைட்டா கொஞ்சம் டஸ்டா இருக்கக்கூடிய படங்கள் இந்த மாதிரி படங்கள் நூறுரூவா நூறுரூவான்னு சொல்லி கிலோ நூறுரூவா நூறுரூவான்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் குவிக்கிட்டே இருப்பாங்க யாருமே ஏறு எடுத்துக்கும் பார்க்க மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு வயதான நபர் வந்து நல்ல பழங்கள் ஃப்ரெஷ்ஷான பழங்களை வந்து எண்பது ரூபா எண்பது ரூபான்னு சொல்லுவாங்க எல்லாருமே வாங்கிடுவாங்க எப்படி அப்படின்னா இவங்க ஒரு வயதான நபர் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொன்று நல்ல பழங்களை எண்பது ரூபாய்க்கே தராங்களே இதுக்கு முன்னாடி நூறு தானே அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு தவறான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இவங்களே ஒரு ஒரு பெஸ்ட் சாய்ஸையும் உருவாக்கிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த வயதான நபர் வந்து எல்லா பொருள் எல்லா கொய்யா பழத்தையும் விற்று தீந்துருவாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இளைஞர் தான் மகன் இந்த வயதான நபர் தான் அப்பா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெஸ்ட்டு சாய்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஒருத்தவங்க வந்து கெட்டவன் மாதிரி நடிக்காங்க அதாவது என்னென்னா ஹீரோ வில்லன் கான்செப்ட் மாதிரி ஆனால் ஜெயிக்கிறது என்னவோ ரெண்டு பேருமே ஜெயிக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஸ்கிரீன் பிளே எழுதுகிறாங்க இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் நடக்குது பிஸ்னஸில் வந்து பொருள் விற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகளை பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் நன்றி மக்களே